ஒரு காலத்தில் ஒரே நாடாக இருந்த இந்தியா இக்கட்டான சூழ்நிலைகளில் மூணாக பிரிக்கப்பட்டு இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு தனித்தனி நாடுகளாக மாறிச்சு. தென்னிந்தியாவும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளான்னு பல பிரிவுகளாக பிரிஞ்சிச்சு. ஏன் ஆந்திராவே சமீபத்தில் தெலுங்கானா ஆந்திரான்னு ரெண்டாக உடஞ்சிச்சு. இது மாதிரி வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா ஜெர்மனி, யுகோஸ்லாவியா, செக்கோஸ்லோவாக்கியா, சூடான், சைப்ரஸ், கொரியான்னு அரசியல் காரணங்களுக்காக மனிதனால பிரிக்கப்பட்ட நிலப்பரப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இயற்கையே ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ரெண்டா பிரிக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க நம்பலைனாலும் உண்மை அதுதான். ஆமா, உலகத்தோட ரெண்டாவது மிகப்பெரிய கண்டமா இருக்கிற ஆப்பிரிக்கா தான் ரெண்டா பிரிய போகுது. புவியியல்ல ஏற்படுற எல்லா மாற்றங்களையும் போல இதுவும் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் எடுக்கிற ஒரு மிக நீண்ட செயல்முறை தான். ஆனா பிளவு முழுமையடைகிற ஒரு நாள் கிழக்கு ஆப்பிரிக்காவோட ஒரு பகுதிய கண்டத்தோட மற்ற பகுதிகளில் இருந்து முழுசா துண்டிச்சு எட்டாவது கண்டத்தை புதுசா உருவாக்குறதோட இல்லாம இதோட விளைவா ரெண்டு நிலப்பகுதிகளுக்கு இடையில ஒரு புது பெருங்கடலும் உருவாக போகுதுங்கிறது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, இதனால வேற என்னெல்லாம் நடக்க போகுது? இதனால வறண்டு போன ஆப்பிரிக்க நிலப்பகுதிக்கு விடிவு கிடைக்குமா? சுரண்டப்பட்ட ஆப்பிரிக்க ஏழைகளுக்கு சாப விமோச்சனம் கிடைக்குமா? இல்ல இது எதுவுமே இல்லாம கிழக்கு ஆப்பிரிக்காவோட ஒரு பகுதி முற்றிலுமா காணாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா? இது மாதிரி பல கேள்விகள் தான் இப்போ பதில் இல்லாம சுத்திட்டு இருக்கு. அப்படி அந்த ஆப்பிரிக்கால என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம். 2005 எத்தியோப்பிய பாலைவனத்துல திடீர்னு பூமி கொஞ்சம் கொஞ்சமா பிளக்க தொடங்குச்சு. ஆரம்பத்துல வறட்சியால ஏற்படுற சாதாரண வெடிப்புன்னு அலட்சியமா நினைச்சிட்டு இருந்திருக்காங்க எத்தியோப்பிய மக்கள். ஆனா நாளுக்கு நாள் அந்த பிளவு அதிகமாக அதிகமாகத்தான் அவங்களுக்கு பிரச்சனையோட தீவிரம் புரிய ஆரம்பிச்சு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்திருக்காங்க. 10 நாட்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்ட இந்த நிகழ்வுல சுமார் 56 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பகுதியில பிளவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2018 அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு தென்மேற்கு கென்யாவில பதிவாச்சு. எப்பவும் பிஸியா இருக்கிற நைரோபி நரோக் நெடுஞ்சாலையில திடீர்னு ஒரு பெரிய விரிசல் பல கிலோமீட்டர் நீளத்துக்கு தோன்றியிருக்கு. திடீர்னு வீதி ரெண்டா பிரிய ஆரம்பிச்சு நைரோபி நரோக் நெடுஞ்சாலையோட ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்திருக்கு. வாகனங்கள் எல்லாமே ரோட்ல அப்படி அப்படியே தேங்கி நின்றுட்டு இருந்திருக்கு. கென்யா அரசு என்ன நடக்குதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்திருக்கு. போன வருஷம் April 28 மறுபடியும் அதே கென்யாவோட நைரோபி நகரத்துல சரியா 10:27 ஒரு மிகப்பெரிய நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த நில அதிர்வை தொடர்ந்து ஏற்கனவே இருந்த பிளவு இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆராய்ச்சியில இறங்குது அரசு. அப்பதான் ஆராய்ச்சியாளர்கள் ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியில பூமி ரெண்டு துண்டுகளா பிளக்க தொடங்கி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கிழக்கு ஆப்பிரிக்க பிளவில் இருக்கிற டெக்டோனிக் தகடுகள்ல உண்டான விலகல் காரணமா தான் இந்த விரிசல் ஏற்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு தெரிஞ்சுக்க நாம வாழ்ற இந்த பூமியோட அமைப்பை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். இந்த பூமி டெக்டோனிக்ங்கிற தகடுகளால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டெக்டோனிக் தகடுகள் அதுக்கு கீழே இருக்கிற மேக்மாங்கிற எரிமலை குழம்புகள் மேல ஓர் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துட்டே இருக்கும். இந்த டெக்டோனிக் தகடுகள் ஒன்னோட ஒன்னு மோதும் போது மலைகளும், ஒன்னு மேல ஒன்னு ஏறும் போது பள்ளத்தாக்குகளும், ஒன்ன விட்டு ஒன்னு பிரியும் போது பெருங்கடல்களும் உருவாகும். ஆப்பிரிக்க கண்டம் ஆப்பிரிக்க டெக்டோனிக் தகடு, அரேபிய டெக்டோனிக் தகடு, சோமாலிய டெக்டோனிக் தகடுன்னு இந்த மூணு டெக்டோனிக் தகடுகளோட இயக்கத்தால பாதிக்கப்படுது. ஆனா இப்ப உருவாயிருக்கிற ஆப்பிரிக்க நில விரிசலுக்கு முதன்மையா ஆப்பிரிக்க மற்றும் சோமாலிய டெக்டோனிக் தகடுகளோட இயக்கம் தான் காரணமாயிருக்கு. ஆப்பிரிக்க டெக்டோனிக் தகடுங்கிறது முழு ஆப்பிரிக்க கண்டத்தையும் அட்லாண்டிக் பெருங்கடலோட சில பகுதிகளையும் சுத்தி இருக்கிற கண்ட அடுக்குகளையும் உள்ளடக்கின பெரிய டெக்டோனிக் தகடு. இது மேற்குல மத்திய அட்லாண்டிக் ரிட்ஜ்ல கிழக்குல ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் ஜோன்ங்கிற கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு மண்டலம் வரைக்கும் நீண்டு இருக்கு. இந்த தகடு வடகிழக்கு திசையில நகருது. சோமாலியன் டெக்டோனிக் தகடுங்கிறது ஆப்பிரிக்காவோட கிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன டெக்டோனிக் தகடு. சோமாலியா, எத்தியோப்பியா, கென்யா, தான்சானியாங்கிற கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் இந்த சோமாலியன் டெக்டோனிக் தகடுல அடங்கியிருக்கு. இந்த தகடு தென்மேற்கு திசையில நகருது. இப்படி ரெண்டு டெக்டோனிக் தகடுகளும் ஒன்ன விட்டு ஒன்னு எதிரெதிர் திசையில விலகி போக தொடங்கியதோட விளைவுதான் கிழக்கு ஆப்பிரிக்க பிளவுக்கு காரணமாயிருக்கு. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த காலநிலை நிபுணர், புவியியலாளர், வானிலை மற்றும் துருவ ஆராய்ச்சியாளர்னு பன்முக திறமை கொண்ட விக்னரோட கோட்பாடு படி பார்த்தா ஆரம்பத்துல பூமியில உள்ள கண்டங்கள் எல்லாம் பாஞ்சியாங்கிற மாபெரும் பெரிய நிலப்பரப்பா இருந்துச்சு. சுமார் 650 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ன உலகத்தோட முதல் ஜெல்லி பிஷ் உருவானப்ப வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மூணு கோண்டுவானாங்கிற ஒரு பெரிய கண்டமா ஒன்னா ஒட்டி இருந்துச்சு. சுமார் 525 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ன இந்த நிலப்பரப்பு உடஞ்சு ஒரு புறம் வட அமெரிக்காவும்
மறுபுறம் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா அதோட சில சின்ன தீவு தட்டல்களும் பிரிஞ்சிச்சு. இந்த ரெண்டு தட்டுகளும் ரெண்டா பிரிஞ்சு லேபட்டஸ்ங்கிற பெருங்கடலை உருவாக்குச்சு. இதுல இருந்து 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்ன உலகத்துல முதல் மீன் மற்றும் நில தாவரங்கள் தோன்றினப்போ சின்ன தீவுகளா இருந்த நிலப்பகுதிகள் தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவை விட்டு வட அமெரிக்காவை நோக்கி லெபட்டஸ் வழியா நகர தொடங்குச்சு. இந்த இயக்கத்தால லெபட்டஸ் பெருங்கடல் மறைஞ்சு ரீக்ங்கிற பெருங்கடல் உருவாச்சு. இது மாதிரி ஒரு பெரிய ஜிக்ஸா பசில்ல இருக்கிற துண்டுகள் மாதிரி கண்டங்கள் ஒண்ணுல இருந்து ஒன்னு பிளவுபட்டும் நகர்ந்தும் மறுபடியும் சேர்ந்தும்னு பல மாற்றங்களுக்கு உள்ளாகி இறுதியா இன்னைக்கு இருக்கிற கண்டங்களையும் பெருங்கடல்களையும் உருவாக்கி இருக்கு. பூமியோட வரலாறு முழுசும் சுமார் 500 மில்லியன் ஆண்டுகள் இடைவெளியில 6 பெரிய கண்ட முறிவுகள் இதுவரைக்கும் நிகழ்ந்திருக்கு. அப்படின்னா இப்ப நடக்க போறது 7வது பெரிய கண்ட முறிவா இருக்கும். பூமியோட மிக நீண்ட பிளவுகள்ல ஒன்னான கிழக்கு ஆப்பிரிக்க பிளவுன்னு சொல்லப்படுற ஆப்பிரிக்காவில உருவாகி இருக்கிற இந்த பெரிய பிளவு தென்மேற்கு ஆசியாவில உள்ள ஜோர்டான்ல இருந்து தெற்குல கிழக்கு ஆப்பிரிக்கா வழியா மொசாம்பிக் வரைக்கும் நீண்டிருக்கு. இந்த பிளவு ஏதோ அடுத்த 10-20 நாட்கள்ல நிகழ்ந்து ஆப்பிரிக்கா ரெண்டு துண்டா பிரிஞ்சிடுமான்னு கேட்டா அதுக்கு பதில் அப்படி கிடையாதுன்னு தான் சொல்லணும். இப்போ விரிசல் விட தொடங்கி இருக்கிற இந்த பிளவு ஆப்பிரிக்க கண்டத்தை முற்றிலும் ரெண்டு துண்டுகளா பிளந்து பிரிக்க இன்னும் குறைஞ்சது 5 மில்லியன்ல இருந்து 10 மில்லியன் ஆண்டுகளாச்சும் ஆகும்னு கருதுறாங்க ஆய்வாளர்கள். ஆண்டுக்கு 1/2 இன்ச்ல இருந்து 2 இன்ச் வரைக்கும் நகரும் இந்த பிளவு உலகத்தோட மிகப்பெரிய 2வது கண்டமான ஆப்பிரிக்காவை துண்டு போட போகுது. சுமார் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களோட பிரிவு எப்படி அட்லாண்டிக் பெருங்கடல் உருவாறதுக்கு வழிவகுத்துச்சோ அது மாதிரி இந்த ஆப்பிரிக்க பிளவும் விரிவடைகிறப்போ பக்கத்துல இருக்கிற இந்திய பெருங்கடல்ல இருந்து கடல் நீர் பிளவோட பள்ளத்தாக்க நோக்கி பாஞ்சு வந்து அது ஒரு புதிய பெருங்கடலை உருவாக்க போகுது. இப்போ இதோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும்னா ஆப்பிரிக்காவோட பிளவு உலக வரைபடத்தையே மாற்றி வரைய போகுது. சில மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்ன நடக்க போற நிகழ்வுங்கிறதால அப்போ உலகம் எப்படி இதை எதிர்கொள்ளுங்கிறத இப்பவே கணிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக இப்ப இருக்கிற நிலவரத்தை வச்சு அப்போ நடக்க போற பிளவை அணுகினோம்னா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஆப்பிரிக்க மக்களையும் கால்நடைகளையும் இடம்பெயர வைக்கிறதோட மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கில் உயிர் சேதங்களையும் உண்டாக்கும். மக்கள் வாழ கடுமையான சூழல்களை எதிர்கொள்வாங்க. ஆனா அதே நேரத்துல புது கடற்கரையோரங்களோட உருவாக்கம் ஆப்பிரிக்க பொருளாதார விரிவாக்கத்துக்கான பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். ருவாண்டா, உகாண்டா, புரூண்டி, காங்கோ ஜனநாயக குடியரசு, மலாவி மற்றும் ஜாம்பியா நாடுகள் எல்லாம் புதிய கடற்கரைகளை பெறுவதால கூடுதல் வர்த்தக துறைமுகங்கள் அதோட கடலுக்கு அடியில இருக்கிற இணைய உள்கட்டமைப்போட வளர்ச்சி எல்லாம் சேர்ந்து பொருளாதார திறனை அதிகரிக்கும். சோமாலியா, எரித்ரியா, ஜிபூட்டி, எத்தியோப்பியாவோட கிழக்கு பகுதிகள், கென்யா, தான்சானியா, மொசாம்பிக் நாடுகள் எல்லாம் ஆப்பிரிக்க கண்டத்துல இருந்து விலகி போறப்ப கென்யா, தான்சானியா, எத்தியோப்பியா நாடுகளுக்கு தலா 2 நாடாட்சி எல்லைகள் கிடைக்கும். இந்த விளைவுகள் எல்லாம் இந்தியாவை பாதிக்குமாங்கிற கேள்விக்கு பதில் ஆமா, நிச்சயமா பாதிக்குங்கிறது தான். ஆப்பிரிக்க கண்டத்தோட ஒரு பகுதி இந்தியாவில அரபிக்கடல் பகுதியில இருக்கிற மாநிலங்களோட மோதும். இதனால உருவாகிற புதிய மலைகள் காரணமா கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்கள் காஷ்மீர் மாதிரி குளிர் பிரதேசங்களா மாறும். ஆனா இதெல்லாம் நடக்க சில 100,000 வருஷங்கள் ஆகும். உலகத்துல இருக்கிற கண்டங்களுக்கெல்லாம் தாய் கண்டம்னு செல்லமா அழைக்கப்படுற ஆப்பிரிக்காவில தான் மனிதர்களும் மனித மூதாதையர்களும் 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலா வாழ்ந்துட்டு வர்றாங்க. மனித வரலாற்றிலேயே ஆப்பிரிக்க கண்டம் ஒரு தனித்துவமான இடத்துல இருக்கு. மனித குலத்தோட தொட்டில்னு போற்றப்படுற ஆப்பிரிக்கா மட்டும்தான் ஹோமோ செப்பியன்ஸ்னு சொல்லப்படுற மனிதர்கள் மற்றும் அவங்களோட முன்னோர்களோட பரிணாம வளர்ச்சியோட ஒவ்வொரு முக்கிய கட்டத்தையும் கண்கூட பார்த்த ஒரே கண்டம். மனித நாகரிக வளர்ச்சியோட எல்லா கட்டங்களுக்கும் புதைப்படிவ ஆதாரங்களை வச்சிருக்கிற உலகத்தோட ஒரே கண்டமும் ஆப்பிரிக்கா மட்டும்தான். ஆப்பிரிக்கால மட்டும்தான் இன்னைக்கும் பெரும் விலங்கு மந்தைகள் இன்னும் சுதந்திரமா சுத்தி திரியுது. கடற்கரைகள், மலைகள், பாலைவனங்கள், ஈரநிலங்கள்ல இருந்து முடிவில்லாத திறந்த சவானாக்கள்னு சொல்லப்படுற புல்வெளிகள் வரைக்கும் இயற்கையோட அத்தனை வரங்களும் மொத்தமா கிடைச்சிருக்கிற மகத்தான நிலப்பரப்பு தான் ஆப்பிரிக்கா. இங்க தங்கம், வைரம், வைடூரியம், பிளாட்டினம், வெள்ளி, வெண்கலம்னு எல்லா விலை மதிப்பில்லாத செல்வங்களும் ஒன்னா கொட்டி கிடக்குது. இவ்வளோ அதிசயங்களால ஆசீர்வதிக்கப்பட்ட ஆப்பிரிக்கால தான் இன்னைக்கு வறுமையும் பஞ்சமும் கொடுமையான நோய்களும் தலைவிரிச்சு ஆடுது. இயற்கை அள்ளி அள்ளி வழங்கின மொத்த செல்வத்தையும் ஐரோப்பா, பிரிட்டன், அமெரிக்க நாட்டை சேர்ந்த பேராசைக்காரர்கள் மொத்தமா வாரி சுருட்டிட்டு அப்பாவி ஆப்பிரிக்கா மக்களை இன்னைக்கு இருக்கிற ஏழ்மைக்கு தள்ளி விட்டுருக்காங்க. ஆனா இயற்கை எண்ணெய் ஆப்பிரிக்காவை கைவிடுறதா இல்ல. உலகத்துல எங்கேயும் இல்லாத ஒரு அதிசயத்தை ஆப்பிரிக்க பூமியில நிகழ்த்த ஆரம்பிச்சிருக்கு இயற்கை.
இது ஆப்பிரிக்காவுக்கு வரமா சாபமாங்கிறத தெரிஞ்சுக்க நீங்களும் நானும் இன்னும் 10 மில்லியன் ஆண்டுகள் உயிரோட இருக்கணும். நம்மோட சதையும் எலும்பும் மக்கி போய் மண்ணோட மண்ணா கலந்திருக்கிற அந்த காலத்துல ரெண்டு துண்டுகளா பிரிய போற ஆப்பிரிக்க கண்டம் இழந்த செல்வத்தை அங்க வாழ்ற மக்களுக்கு மீட்டு கொடுக்கட்டும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.